வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன் இன்னைக்கு காலையில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்ப்போம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சத்தாகவும் இருக்கும் நமக்கு நல்ல காலையில் ஃபில்லிங்காகவும் இருக்கும் வயிறு நான் வந்து இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் அடுத்து இது கூடவே அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கூடவே அரை கப் தூரம் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துப்போம் இப்போ மிக்சியில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மையம் அரைக்காமல் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் தோசை வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து தேங்காய் பல் வந்து பல் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த மாவில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதி மாவை எடுத்து வச்சிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ இதை புளிக்க வைக்க தேவையில்ல அப்படியே அரைச்சதும் நம்ம ஊற்ற வேண்டியது தான் நீங்கள் வந்து மாவை ப்ளைனாக ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் கலந்து இது மேலே தூணிங்கன்னா நல்லா அடை வந்து மெல்லிஸாகவும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மாவோடு சேர்த்து போட்டும் ஊற்றலாம் ஆனால் அது வந்து நல்லா தப்பமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை கிறிஸ்பாக பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு அடுத்து இன்னொரு அடையை ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி கொஞ்சம் இதுக்கு வந்து எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேருங்க அப்போ தான் அடை நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை வந்து ஒரு கார சட்னியோடு இல்லை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்